நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக மதுரை காமராஜர் சாலையில் மழைநீர் தேங்கியிருந்த பகுதிகளில் வடிகால் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், நியூஸ் செவன் தமிழ் ஒளிபரப்பிய செய்தி குறித்தும் செய்தியின் எதிரொலியாக நடைபெற்று வரும் பணி குறித்தும் விரிவான விவரங்களை சொல்லலாம். சரவணன், மதுரை மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக கனமழையானது பெய்து வருகிறது. பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதனால் அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் ஒருபுறம் நடந்து வருகிறது. பல இடங்களில் கனமழை நீடித்ததன் காரணமாக தரைப்பாலங்கள் உள்ளிட்ட பகுதிகள் முழுமையாக மூடப்பட்டது. தொடர்ச்சியாக மதுரை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் சரியாக செயல்படாத காரணத்தினால் தண்ணீரானது ஒரு நீண்ட அளவிற்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு தேங்கி இருந்தது. இதனை கடந்த 20ஆம் தேதி தமிழ் செய்தியாக வெளியிட்டிருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். பிரதான சாலையாக இருக்கிறது மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை. இந்த தேசிய நெடுஞ்சாலையிலே நீண்ட தூரத்திற்கு தண்ணீரானது தேங்கியிருப்பதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் அந்த இடத்தை கடந்து செல்ல முடியவில்லை. அதே நேரத்தில் விபத்துக்கள் ஏற்படுகிறது என்கிற கோணத்தில் நியூஸ் செவன் தமிழ் செய்தி வெளியிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தண்ணீரை உடனடியாக அன்று இரவே வந்து வெளியேற்றுவதற்காக அங்கிருக்கக்கூடிய அந்த மழைநீர் வடிகாலிலே தண்ணீர் தற்போது திறந்து விடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மழைநீர் வடிகாலில் இருக்கக்கூடிய அடைப்புகளை சரி செய்வதற்காக தூர்வாரும் பணியை மாநகராட்சி நிர்வாகம் செய்து வருகிறது. இயந்திரங்கள் தளவாடங்களுடன் மாநகராட்சி பணியாளர்கள் அங்கிருக்கக்கூடிய அந்த உள்ளே தேங்கியிருக்கக்கூடிய மணல்கள் மற்றும் உள்ளிட்ட மணல்கள் கழிவுகள் உள்ளிட்டவர்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இடம் வந்து அந்த இடம் பள்ளமான இடமாக இருக்கிறதாகவே வந்து அந்த தண்ணீரை வந்து விரைவாக செல்ல முடியவில்லை மழைநீர் வடிகாலுக்குள். தற்போது வடிகால் முழுவதுமாக தூர்வாரப்படும் பட்சத்தில் அனைத்து இடங்களில் இருக்கக்கூடிய தண்ணீரும் இதை இங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய பனையூர் பாசன வாய்க்கால் வழியாக கண்மாய்களுக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் இந்த பகுதியில் தண்ணீர் தேங்காத வண்ணம் தற்போது மழைநீர் வடிகால் முழுவதுமாக சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும். அதே வேளையில் எந்த இடத்திலும் அந்த மதுரை மாநகர பகுதிகள் முழுவதுமாக இந்த மழைநீர் வடிகால்கள் தூர்வாரி சீராக மழைநீர் வெளியேறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 2 இயந்திரங்களை கொண்டு ஒரு 5க்கும் மேற்பட்ட மாநகராட்சி பணியாளர்கள் முழுவதுமாக அந்த மழைநீர் வடிகாலை தூர்வாரி வருகிறார்கள். விரைவில் இந்த தூர்வாரும் பணி நிறைவேற்ற பின்னர் சீராக மழைநீர் உடனுக்குடன் வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.